தந்தை மகன் துவியாவியாரின் பேராலே ஆமென். குணமடிக்கும் வல்லமையிலே இயேசுவின் நாமத்தில் அன்பு உறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு மார்க் நற்செய்தி 9:14-29 முடிய இங்கே ஒரு பேய் பிடித்த சிறுவனை இயேசு குணமாக்குகிறார். பேதுருவும் யாக்கோபும் யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் வந்து சேர்ந்த பொழுது, அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க இயேசு மறுரூபமான நிகழ்ச்சியை கண்டு கழிச்சுட்டு இயேசுவோட தாபோர் மலையிலிருந்து கீழே இறங்கி வராங்க. அப்படி வரும்பொழுது அங்கே மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதை கண்டனர். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அங்கே மிச்சம் இருந்த மலையடிவாரத்தில் இருந்த சீடர்களோடு வாதாடி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்பெற்று அவர்கள் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினார்களாம். மலையிலிருந்து இயேசு இறங்கி வர்றாரு, காத்துக்கிட்டு இருந்த கூட்டம் இயேசுவை காணலை, இப்போ தான் வர்றாரு, ஓடி போய் இயேசுவை வாழ்த்துறார்கள். இயேசு அவர்களை நோக்கி கேட்டார், நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீயாவி பிடித்து பேச்சு இழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன், அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது, அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கின்றான், உடம்பும் விரைத்து போகிறது, அதை ஓட்டு விடும்படி நான் உன்னை சீடரன் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினான். ஒரு தீ ஆவி என்ன சேட்டையெல்லாம் பண்ணுது பாருங்க, பேச்சு இழந்து அது போதகரே தீ ஆவி பிடித்து பேச்சு இழந்து என் மகனை மூடம் கொண்டு வந்தேன், அந்த பேசாம ஊமையாக்கி இருக்கிறது அந்த பேய் தான், அது என்ன செய்யிச்சான், அவனை பிடித்து அந்த இடத்திலே அவனை கீழே தள்ளுகிறது, அப்படி ஆட்கொண்ட உடனே அவனை கீழே தள்ளிடுதான், வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கின்றான், உடம்பும் விரைத்து போகிறது, அதை ஓட்டி விடும்படி நானும் சீடரன் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை. இவ்வளவு அட்டூழியத்தையும் அந்த சின்ன பையனை பிடிச்சிருக்கிற பேய் செய்துகிட்டு இருக்கு. நான் என்னுடைய நற்செய்தி வாழ்க்கையில் இந்த குணமளிக்கும் நிகழ்வுகளில் பார்த்துருக்கிறேன். இந்த சாத்தான் பிடித்தவர்கள் என்னென்ன அட்டூழியம் பண்ணுவாங்கன்னு. ஆனால் அந்த ஆள் சொல்கிறான், அந்த பேயை ஓட்டு விடும்படி உன் சீடர்கிட்ட அதிகாரம் இருக்கும்ல, உங்கள் அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்ல, அதனால் அவர்கள்ட்ட கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினான். ஏசு சீடர்களை பார்த்து கடிந்து கொள்கிறார். நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும், அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள். ஆகவே அப்போஸ்தலருடைய விசுவாச குறைவை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். எத்தனை நாள் உங்களோட இருக்க போறேன், இப்படியே நீங்க பயனற்று இருப்பீங்கன்னா நான் எங்கள் அப்பாட்ட திரும்பி போப்பறேன், அப்படின்னா நான் செய்த செயல்களையாவது நீங்கள் செய்யணும்ல. அதனால சொல்ல, நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும். ஆகவே நம்பிக்கை இல்லாததான், குறைவாக இருக்கிறது தான் காரணமே. ஏன்னா அவங்களிடம் விசுவாசம் இருந்தால் இந்த முசுக்கட்டை மரத்தை நோக்கி வேரோடு பிடுங்கி கடலில் ஊன்றிக்கொள்ளு என்றால் ஊன்றிக்கொள்ளும் என்று சொல்கிறார் இயேசு. அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசுவை கண்ட உடனே அந்த தீயாவி அவனுக்கு வலிப்பை உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான், வாயில் நுரை தள்ளியது. அப்பத்தான் இயேசு அவங்க அப்பாவை பார்த்து கேட்கிறார், இவனுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது, அவனை ஒழித்து விட தீயிலும் தண்ணீரிலும் கொண்டு
பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியது உண்டு. தீயிலையும் தள்ளுமா, தண்ணீர்லையும் தள்ளுமா சாகடிக்கிறதுக்கு. அப்படி சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துட்டு அந்த ஆள் சொல்றான், உம்ம சீடரால முடியல, உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறான். உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும். அவனுக்கு இயேசு கிறிஸ்து மேல முழுமையான விசுவாசம் இல்லை, அவரை கடவுள் மகனை அவனை ஏற்றுக்கொள்ளலை. அதனால அப்போஸ்தலர்களை போலதான் நினைச்சுக்கிட்டு உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு அவரை நோக்கி சொல்கிறார், இயலுமானாலா, நம்பியவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அந்த தகப்பன், நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீக்க உதவும் என்று கதறுகிறான் என்று பைபிள் சொல்கிறது. கத்துறானா, என் நம்பிக்கையின்மையை நீக்கும் ஆண்டவரே, நம்புறேன், உங்களால் முடியும்னு நம்புறேன். இதுதான் நமக்கு பாடம். நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ இயேசுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சு கதறணும். உம்மால் முடியும் ஆண்டவரே, என் விசுவாசத்தை அதிகமாக்கும் ஆண்டவரே, நான் பலவீனத்தோடு இருக்கிறேன், விசுவாச குறைவில் இருக்கிறேன், ஆகவே என் விசுவாசத்தை அதிகமாக்கும் என்று சொன்ன உடனேயே ஆண்டவர் தீயாவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பை உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போல ஆனான். ஆகவே அவர்களில் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை இப்படி தூக்கி விட்டார், அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனியாக வந்து கேட்டாங்களாம், அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை? உம்ம சீடர்கள் தானே, எங்களுக்கு வல்லமை கொடுத்துருக்கீர்கள, ஏன் ஓட்ட முடியல? ஆனால் சில குட்டி பேய்கள் கட்டளையிட்டவுடனே ஓடிடும். ஆனால் இப்படிப்பட்ட பேய்கள் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. ஆகவே பேயை ஓட்டவங்க இறை வேண்டலில் விசுவாசத்தோடும் பரிசுத்தத்தோடும் நீங்கள் இருந்து நோன்பினால் உங்களை தயாரிப்பீர்கள் என்றால் எந்த தீய சக்தியும் ஓட்ட முடியும். அதான் வல்லமை. அன்பார்ந்தவர்களே, தொடக்க காலத்தில் சாதாரண ஜபக்கூட்டங்களில் ஜெயிப்பதை விட 40 நாள் உபாசம் இருந்தேன் தொடக்க காலங்களில். அந்த உபாசத்தின் நாட்களில் ஜெபிக்கும் பொழுது கிடைக்கின்ற குணம், தீயாவிகளை ஓட்டுகின்ற வல்லமை அதிகமாக இருக்கும், ஆற்றல் உள்ளதாக இருக்கும். அதை நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். இன்றும் உங்கள் குடும்பங்களில் தீய சக்திகளை, தீய ஆவிகளை, தீய செயல்களை அப்புறப்படுத்த சொன்னா உபாசித்து ஜெபிங்க, உபாசித்து ஜெபிங்க. கவசு காலம் தொடங்க போகுது, 40 நாள் டிவி பார்க்க மாட்டேன், தொடர் பார்க்க மாட்டேன், அதான் பெரிய உபாசம். உணவை குறைக்கிறது கூட இப்போ உபாசம் இல்லை. 40 நாள் ஆண்டவருடைய திட்டத்திற்கு அமைந்து நம்மை ஒருப்போம். அதன் வழியாக நம் குடும்பங்களிலே அற்புதம் நிகழும். ஜெயிப்போமா? அப்பா தந்தையே, விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரையா, எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும் அதிகமாக்கும். அந்த பையனுடைய தந்தை கேட்டது போல, ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், என் விசுவாசத்தை அதிகமாக்கும் என்று நாங்களும் கதறி ஜெபிக்கிறோம். நீர் சொன்னது போல இப்படிப்பட்ட பேய்கள் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்பதால் நாங்களும் ஜபத்தில் நிலைத்திருக்கவும் நோன்பிருந்து ஜெபித்து இந்த தீயாவிகளை ஓட்டம் அருள் தருவீராக. எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா உடையவர்களுக்கு பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவுள்ள இரக்கமுள்ள இறைவன், தந்தை மகன் தூயாவின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.